செய்திகளுக்காக சங்க தலைப்புச் செய்திகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து வரும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றுள்ளது மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் சீனாவுடனான எல்லைப்பகுதியில் சுமூகமான சூழ்நிலை நிலவுகிறது ராணுவ தளபதி ஜெனரல் நரவானி தகவல் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் புதிய தொழில் முதலீடுகளுக்கு தமிழக அரசு சிறப்பான ஆதரவை நல்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி சுகாதாரத்துறை சார்பாக நடமாடும் மருத்துவ வாகனம் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் தொடங்கி வைத்தார் அமைச்சர் விஜயபாஸ்கர் முதலமைச்சர்களுடன் வரும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்த உள்ளார் கொரோனா தொற்று பாதிப்பை அடுத்து நாட்டில் நான்கு கட்டங்களாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு தற்போது தளர்வுகளுடன் ஐந்தாவது கட்ட ஊரடங்கு அமலில் உள்ளது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள போதிலும் அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன எனினும் கொரோனா வைரஸ் பரவல் மும்பை தில்லி சென்னை உள்ளிட்ட சில நகரங்களில் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் மாநில அரசுகளின் பணிகள் குறித்து முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாட உள்ளார் ஏற்கனவே மாநில முதலமைச்சர்களுடன் கொரோனா தடுப்பு தொடர்பாக ஐந்து கட்டங்களாக காணொலி மூலம் பிரதமர் ஆலோசனை நடத்தியுள்ளார் அப்போது கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன இந்த நிலையில் வரும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி மீண்டும் பிரதமர் முதலமைச்சர்களுடன் ஆலோசிக்க உள்ளார் பதினேழாம் தேதி பதினாறாம் தேதி பஞ்சாப் அசாம் கேரளா உத்தராகண்ட் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசிக்கிறார் தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களான மகாராஷ்டிரா தமிழ்நாடு டெல்லி குஜராத் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் வரும் பதினேழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் ஆலோசனை நடத்துகிறார் பிரதமரின் தன்னிரவு இந்தியா திட்டத்தின் மூலம் இந்திய பொருட்களுக்கான மதிப்பு உலக அளவில் அதிகரிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இந்திய தரக்கட்டுப்பாட்டு கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் தரக்கட்டுப்பாட்டு கவுன்சில் கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து சிறப்பாக பணிகளை செய்து வருவதாக தெரிவித்தார் கொரோனா தொற்று பாதிப்பு சூழலுக்கு பின்னர் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் தரக்கட்டுப்பாட்டில் வெளிப்படைத்தன்மை நம்பகத்தன்மை உள்ளிட்டவை நிலவ வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் எடுத்துரைத்தார் இந்திய தரக்கட்டுப்பாட்டு அமைப்பும் அரசின் மின்னணு சந்தை முறையும் இணைந்து செயல்பட்டு தரமுள்ள பொருட்களை சந்தைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுகாதாரம் போக்குவரத்து உணவு பதப்படுத்துதல் சிறு குறு நடுத்தர தொழில்துறை உள்ளிட்டவற்றில் தர மேலாண்மையை மேலும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தினார் வேளாண் மின்னணு சந்தையின் மூலம் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாகவும் இதில் ஒரு கோடியே அறுபத்தாறு லட்சம் விவசாயிகள் பதிவு செய்துள்ளதாகவும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிங் தோமர் தெரிவித்துள்ளார் சிறு விவசாயிகள் வேளாண் வர்த்தக கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசு பத்தாயிரம் வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்கியிருப்பதாக குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வேளாண் துறையில் புரட்சிகரமான சீர்திருத்தங்களை செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் சிறு விவசாயிகள் வேளாண் வர்த்தக கூட்டமைப்பு ஆயிரம் சந்தைகளை மின்னணு ஈனாம் இணையதளத்தில் இணைத்திருப்பதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதற்கும் விவசாயிகள் அதிக லாபம் அடைவதற்கும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சர் தோமர் கூறினார் லடாக் எல்லையில் நிலவும் நிலைமை குறித்து முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தியுள்ளார் லடாக் எல்லைப் பகுதியில் சீனா ராணுவத்தை குவித்ததால் இந்தியாவும் ராணுவத்தை குவித்தது இதனால் பதற்றம் ஏற்பட்டது இதையடுத்து எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளன இந்நிலையில் லடாக் பகுதியில் உள்ள நிலைமை குறித்து முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் ராணுவ தளபதி நரவானே விமானப்படை தளபதி பதூரியா கடற்படை தளபதி கரம்பீர் சிங் ஆகியோருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார் லடாக் பகுதியில் அமைதி நிலவும் வகையில் இந்திய தரப்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் எல்லையை பாதுகாக்கும் பணியில் சிறிதும் தளர்வு ஏற்படக்கூடாது என தலைமைத் தளபதிகளிடம் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சீனாவுடனான எல்லைப் பகுதியில் சுமூகமான சூழ்நிலை நிலவுவதாக ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானே தெரிவித்துள்ளார் டேரா டோனில் உள்ள இந்திய ராணுவ அகாடமியில் நடைபெற்ற பயிற்சி முடித்த வீரர்களுக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற ராணுவ தலைமை தளபதி பயிற்சி முகாமில் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் குடிமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பயிற்சி முடித்த ராணுவ வீரர்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாட்டில் தற்போது நிலவி வரும் கடினமான சூழ்நிலையில் அதை எதிர்கொள்ளும் வகையில் ராணுவ வீரர்கள் தங்களது பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார் ராணுவ உயரதிகாரிகளுக்கு இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து கமாண்டர் நிலையிலான பேச்சுக்கள் தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார் அண்மையில் நடைபெற்ற பேச்சுக்கள் மூலம் இருதரப்பிலும் பல்வேறு முன்னேற்றங்கள் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இதற்கிடையே நேபாள நாட்டுடனான உறவு சுமூகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார் அந்நாட்டுடன் புவியியல் கலாச்சாரம் வரலாறு மற்றும் ஆன்மீக தொடர்புகள் இந்தியாவுக்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த டேராடோன் ராணுவ அகாடமியில் தொன்னூறு வெளிநாட்டு வீரர்கள் உட்பட இருபத்தி மூன்று பேர் தங்கள் பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்துள்ளனர் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்திற்கான போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை அனைத்து மாநில அரசுகளும் உறுதி செய்ய வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக உள்துறை செயலாளர் அஜய் பல்லா மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் இரவு ஒன்பது முதல் காலை ஐந்து மணி வரை இரவு நேர ஊரடங்கு உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நேரத்தில் அத்தியாவசியமற்ற பொருட்களின் போக்குவரத்தை கட்டுப்படுத்துமாறும் எனினும் அத்தியாவசிய பொருட்களின் போக்குவரத்துக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்றும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது பயணிகளுடன் செல்லும் பேருந்து போக்குவரத்திற்கும் தடையில்லை என்றும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மை லைஃப் மை யோகா என்ற வலைத்தள யோகா போட்டிக்கான வீடியோ பதிவுகளை அனுப்புவதற்கான கடைசி தேதி நீட்டிக்கப்படுவதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் கூறியுள்ளது வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை இதற்கான பதிவுகளை அனுப்பலாம் என்று ஆயுஷ் அமைச்சகம் கூறியுள்ளது முன்னதாக வரும் பதினைந்தாம் தேதிக்குள் இந்த போட்டிக்கு பதிவுகளை அனுப்ப வேண்டும் என்று ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்திருந்தது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தோராம் தேதி சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டு ஊரடங்கு காரணமாக யோகா தொடர்பான பொது நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படவில்லை வீட்டிலேயே யோகா குடும்பத்துடன் யோகா என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ளவர்கள் யோகா வல்லுநர்கள் பங்கேற்கும் வகையில் மூன்று பிரிவுகளாக இந்த போட்டி நடத்தப்படுகிறது இதனிடையே யோகா தொடர்பான பொதுவான விழிப்புணர்வு நிகழ்ச்சி டிடி பாரதி தொலைக்காட்சியில் தினமும் காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது வரை ஒளிபரப்பாகி வருகிறது நாட்டில் கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் அலுவலகங்களில் கடைபிடிக்கப்பட வேண்டிய வழிமுறைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வழிகாட்டும் நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் அலுவலகங்களில் நோய் அறிகுறி இல்லாத முகக்கவசம் அணிந்த அலுவலர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அலுவலக நுழைவாயில் பகுதிகளில் கிருமி நாசினி வெப்ப சோதனை ஆகியவை அவசியம் என்று தெரிவித்துள்ளது மேலும் அலுவலர்கள் வருகையாளர்கள் ஆகியோருக்கு தனித்தனியே வழிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டம் சேரும் பகுதிகளில் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது அவ்வப்போது கிருமி மூலம் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது பயன்படுத்தப்பட்ட முகக்கவசம் கையுறை ஆகியவற்றை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பதாகைகள் ஒளி ஒலி காட்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அலுவலகத்தில் உள்ள குளிர்சாதன கருவியின் அளவு இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் ஈரப்பதம் நாற்பது சதவீதம் முதல் எழுபது சதவீதத்திற்குள் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறையில் உள்ள காற்று வெளியேறும் வகையிலும் புதிய காற்றை சுவாசிக்கும் வகையிலும் வசதிகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது வயதான மற்றும் கர்ப்பிணி பணியாளர்களை கடினமான வேலைகளில் ஈடுபடுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்வோர் காலணிகளை தலங்களின் வாயிலிலோ உள்ளேயோ எடுத்துச் செல்லக்கூடாது கூடாது என்றும் தங்கள் பொறுப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் சிலைகள் மற்றும் புனித நூல்களை தொடுவதற்கு அனுமதி கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது வணிக வளாகங்களில் பணியாளர்களுக்கு வெப்ப பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது விளையாட்டு அரங்குகள் மற்றும் திரையரங்குகள் செயல்படுவதற்கு அனுமதி கிடையாது என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது கொரோனா பாதிப்பு காரணமாக வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை விமானம் மூலம் அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து இருநூற்று இருபத்தோரு இந்தியர்களுடன் இரண்டு விமானங்கள் புதுதில்லி மற்றும் பெங்களூருவுக்கு புறப்பட்டது இதுகுறித்து அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் இந்தியாவிற்கு இரண்டு விமானங்களை இயக்க ஒத்துழைத்த அமெரிக்காவிற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே பஹ்ரைனிலிருந்து நூற்று எண்பது இந்தியர்கள் புதுதில்லி அழைத்து வரப்பட்டனர் இதுகுறித்து வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஐந்து பேர் இதுவரை அழைத்து வரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த மாதம் ஏழாம் தேதி முதற்கட்டமாகவும் கட்டமாகவும் பதினாறாம் தேதி இரண்டாம் கட்டமாகவும் வெளிநாட்டு இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டனர் இம்மாதம் பதினோராம் தேதி தொடங்கிய மூன்றாவது கட்ட சேவை இம்மாத கடைசி வரை தொடரும் என்றும் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்ஹாம் மாவட்டத்தில் அதிகாலை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் மீர் பசார் அருகே தர்போரா நிர்போரா என்ற இடத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து குல்காம் காவல்துறையினர் ராணுவம் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் ஆகியோர் இணைந்து கூட்டாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதாக காவல்துறை உயரதிகாரி தெரிவித்துள்ளார் அப்போது பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியபோது போது பாதுகாப்பு படையினர் திருப்பி தாக்கியதில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் சம்பவ இடத்தில் தீவிரவாதிகள் வைத்திருந்த ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலத்தில் காலியாகும் மாநிலங்களவை இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மாநிலங்களவையில் கர்நாடகத்தைச் சேர்ந்த நான்கு உறுப்பினர்களின் பதவிக்காலம் இந்த மாதத்துடன் நிறைவடைகிறது இதையடுத்து அந்த நான்கு இடங்களுக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதற்கான வேட்பு தாக்கல் கடந்த இரண்டாம் தேதி துவங்கியது மனு தாக்கல் ஒன்பதாம் தேதி நிறைவடைந்தது இந்த நிலையில் கடைசி நாளில் மதச்சார்பற்ற தளம் சார்பில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா வேட்புமனு மனு தாக்கல் செய்தார் கர்நாடக காங்கிரஸ் சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே ஒருவர் மட்டும் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்நிலையில் தேவகவுடா மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பிஜேபியைச் சேர்ந்த இருவர் என நான்கு பேர் மட்டுமே நான்கு இடங்களுக்கு மனு தாக்கல் செய்தனர் இதையடுத்து அந்த நான்கு பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இது தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் அந்த மாநிலத்தின் மோரே பகுதியில் இரண்டு இடங்களில் காவல்துறையின் சிறப்பு படையினர் நடத்திய வாகன சோதனையில் இந்த வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன அந்த வாகனங்களில் இருந்த கைத்துப்பாக்கிகள் தோட்டாக்கள் வெடிப்பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஒரு பெண் உட்பட மூன்று பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதிய தொழில் முதலீடுகளுக்கு தமிழ்நாடு அரசு சிறப்பான ஆதரவை நல்கும் என்றும் அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப ஊக்கச் சலுகைகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் உலகம் எங்கும் உள்ள முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க ஈர்ப்பதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அண்மையில் பதினைந்தாயிரத்து நூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் முதலீட்டிற்கான பதினேழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்டன தற்போது கேட் ஸ்பீட் பாசில் நைக் ஆடிடாஸ் ஏஜி லிங்க் ஆகிய முன்னணி நுகர்வோர் பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முதலமைச்சர் நேரடியாக அழைப்பு விடுத்துள்ளதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அந்நிறுவனங்களின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதில் உள்ள பல்வேறு சாதகமான அம்சங்களை சிறப்பான தொழில் சூழலையும் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் முதலீடு செய்யும் நிறுவனங்களில் தேவைகளுக்கு ஏற்ப ஊக்கச் சலுகைகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார் சென்னையில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் பன்முக நடவடிக்கையின் ஒரு பகுதியாக எண்பத்தோரு நடமாடும் மருத்துவமனைகள் இயக்கப்படுகின்றன ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இந்த நடமாடும் மருத்துவ வாகனங்களின் இயக்கத்தை தொடங்கி வைத்தார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் இந்த மருத்துவ வாகனங்கள் மூலம் வீடு வீடாக சென்று சோதனை மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டார் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களையும் சேர்த்து நூற்றி எழுபத்தி இரண்டு நடமாடும் மருத்துவ வாகனங்கள் இயக்கப்படவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்று அதிகம் உள்ள மராட்டிய மாநிலத்தை விட தமிழகத்தில்தான் பரிசோதனை அதிகமாக மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் அப்போது தெரிவித்தார் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இரண்டாயிரம் செவிலியர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் சென்னையில் கொரோனா சிகிச்சைக்காக படுக்கை வசதிகள் வேகமாக அதிகரிக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் கூறினார் நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை மக்களவை உறுப்பினர் ஆர் ராசா வழங்கினார் உதகமண்டலம் காந்தல் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை அவர் வழங்கினார் அப்போது பேசிய அவர் மாவட்டத்தில் முதல்கட்டமாக தமது அலுவலகம் சார்பில் எண்பது டன் அரிசி அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் அத்துடன் தொன்னூறாயிரம் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இரண்டாம் கட்டமாக எண்பதாயிரம் டன் அரிசி வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் நாட்டில் மேலும் பதினோராயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் நாட்டில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை மூன்று லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது இதற்கிடையே ஏழாயிரத்து நூற்று முப்பத்தைந்து பேர் குணமடைந்துள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து முன்னூற்று முப்பது பேர் குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னூற்று எண்பத்து ஆறு பேர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து உயிரிழப்பு எண்ணிக்கை எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்காக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாயிரத்து எழுநூற்று பதினேழாக உள்ளது குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறாக உள்ளது தலைநகர் தில்லியில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தாறாயிரத்து எண்ணூற்று இருபத்து நான்காக உள்ளது இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று பதினான்காகவும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று எட்டாகவும் உள்ளது குஜராத்தில் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஐநூற்று இருபத்தேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரத்து நானூற்று பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று ஆக உள்ளது தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை தாண்டியுள்ளது நேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதில் நாற்பத்தி ஒன்பது பேர் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று எட்டாக ஆக அதிகரித்துள்ளது மேலும் பதினெட்டு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை முன்னூற்று அறுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் குணமடைந்த நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது சென்னையில் ஆயிரத்து நானூற்று எழுபத்து ஒன்பது பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காக உயர்ந்துள்ளது மாநிலத்தில் நேற்று பதினாறாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பது பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது இதுவரை மொத்தம் ஆறு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து ஒரு பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய தொழில் முதலீடுகளுக்கு கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவது அரசாங்கத்தின் கைகளில் மட்டுமில்லை என்றும் மக்களும் இணைந்து மக்கள் இயக்கமாக மாறினால்தான் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சென்னையில் அதிகமாக இருப்பது தொடர்பாக மக்களிடம் விளக்கி அவர்களின் நம்பிக்கையை பெற வேண்டியது அவசியம் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒத்துழைப்பை பெறாமல் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசை ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்றின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் எழுபத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து நூற்று அறுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குணமடைந்துள்ள நிலையில் நான்கு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேர் இதுவரையில் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் இருபத்தோரு லட்சத்து பதினேழாயிரத்து இருபத்தி ஏழு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரையில் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து எண்ணூற்று முப்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறாக உள்ளது பிரேசில் நாட்டில் மொத்த பாதிப்பு எட்டு லட்சத்து இருபத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாக உள்ள நிலையில் நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று பத்து பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஐந்து லட்சத்து பதினோராயிரத்து நானூற்று இருபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆறாயிரத்து எழுநூற்று பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபதாக உள்ளது இங்கிலாந்து நாட்டில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாற்பத்தோராயிரத்து நானூற்று எண்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயின் நாட்டில் இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தேழாயிரத்து நூற்று முப்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் நாட்டில் முதன்முறையாக முறையாக அந்நிய செலாவணி கையிருப்பு அதிக அளவில் உயர்ந்துள்ளது இது குறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நானூற்று அறுபத்து மூன்று புள்ளி ஆறு மூன்று பில்லியன் டாலர் அளவுக்கு இருந்த அந்நிய செலாவணி கையிருப்பு இம்மாதம் ஐந்தாம் தேதியுடன் ஒரே வாரத்தில் எட்டு புள்ளி இரண்டு இரண்டு பில்லியன் டாலர் அதிகரித்து ஐநூற்றி ஒரு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் பில்லியன் டாலர் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது அதற்கு முந்தைய வாரத்தில் மூன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரித்து டாலர் அளவாக இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சிக் கழகத்தில் பயிற்சி பெற்ற முன்னூற்று முப்பத்தி மூன்று அதிகாரிகளின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நடைபெற்றது கொரோனா தொற்று காரணமாக ராணுவ அதிகாரிகள் முகக்கவசத்துடன் கலந்து கொண்டனர் இந்திய ராணுவ தளபதி எம் எம் நரவானே அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் முகக்கவசம் அணிந்திருந்தனர் கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமாக பயிற்சி பெற்ற அதிகாரிகளின் குடும்பத்தினர் யாரும் இந்த நிகழ்ச்சியில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை இந்தியாவின் நட்பு நாடுகளைச் சேர்ந்த தொன்னூறு வீரர்களும் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றனர் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து தென் மாநிலங்களில் பல பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது கேரள மாநிலம் முழுவதும் நல்ல மழை பெய்து வருகிறது மகாராஷ்டிரா கோவா தெலுங்கானா ஆந்திரா ஒடிஷா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களிலும் மழை பெய்து வருகிறது வடகிழக்கு மாநிலங்களை தவிர மற்ற பகுதிகளில் வழக்கமான காலத்திலேயே பருவமழை பெய்ய தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மத்திய பகுதிகளிலும் மரத்வாடா விதர்பா கடலோர ஆந்திர பிரதேசம் வடக்கு கர்நாடக மாநிலத்தின் உள்பகுதியிலும் சத்தீஸ்கர் தெலுங்கானா அசாம் மற்றும் மேகாலயாவில் உள்ள ஒரு சில இடங்களிலும் பலத்த மழை முதல் மிக பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து வரும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை வேளாண் மின்னணு சந்தை மூலம் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றுள்ளது மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் சீனாவுடனான எல்லைப் பகுதியில் சுமூகமான சூழ்நிலை நிலவுகிறது ராணுவ தளபதி ஜெனரல் நரவானே தகவல் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் புதிய தொழில் முதலீடுகளுக்கு தமிழக அரசு சிறப்பான ஆதரவை நல்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி சுகாதாரத்துறை சார்பாக நடமாடும் மருத்துவ வாகனம் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் தொடங்கி வைத்தார் அமைச்சர் விஜயபாஸ்கர் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைபெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் 舅舅 <music>